ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம SMJ Gaming சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாவில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம புதுசாக ஃபைவ் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பஸ் மோட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஏசி என்டர்டைன்மெண்ட் பஸ்ஸிட் அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நம்ம SSS Team-ல இருந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மோடு வந்து வேறு லெவல், செம சூப்பரான மோடு. ஆல்ரெடி நிறைய ரிவ்யூ வீடியோ எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, பேசஞ்சர் ரிவ்யூ பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம். பேசஞ்சர்லாம் உள்ள வண்டியில் உட்கார வச்சுருக்கோம். பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள், பையன்லாம் நம்ம வண்டிக்கு டிரைவிங் பார்க்குறதுக்காக நமக்கு டிரைவிங் சீட்டுக்கு பின்னாடி நின்றுட்டுருக்கான். அப்புறம் பக்கத்தில் லெஃப்டில் ரெண்டு லேடி உட்காந்துருக்காங்க, பரவாயில்ல. அப்புறம் பாருங்கள், அங்கங்கே எல்லாம் உட்காந்துருக்காங்க மக்கள். கூட்டம் கொஞ்சம் குறைவு தான், பஸ் ஸ்டாண்டு பக்கம் போனால் தான் கொஞ்சம் மக்களை ஏற்ற முடியும். இப்போதைக்கு நம்ம செட்டில் டிப்போவில் வண்டி நிறுத்தி வச்சுருக்கோம். அதனால் டிப்போ நம்ம பங்கு சைடு நிறுத்தி வச்சுருக்கோம். அதனால் சரி, அப்படியே வண்டி எடுக்கிறது முன்னாடி வந்து இடம் பிடிக்கிறதுக்காக வந்து இடம் பிடிச்சி வச்சுருக்காங்க. பஸ் ஸ்டாண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக கலெக்ஷன் வழியிடும், கூட்டமும் கூடிரும். பேசஞ்சர் ரிவ்யூ பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பேசஞ்சரை காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, போன ரிவ்யூ வீடியோலாம் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு உள்ள சீட்டு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். அப்புறம் உள்ள அடியில் பாருங்கள், தரெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மொத்தமாக சேஞ்சஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், நமக்கு டேஷ்போர்ட்லேருந்து உள்ளே இருக்கிறது எல்லாமே மாற்றி வச்சுருக்காங்க. சீட்டு முதற்கொண்டு மேலே பாருங்கள், டாப்பில் பாருங்கள், டாப்பில் லைட் எரியறதுக்கு பக்கத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா, செம சூப்பராக அருமையாக கொடுத்து வச்சுருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. அப்படியே டிஜே லைட்ஸ் இந்த எஃபெக்ட்ஸும் பார்த்தாலும், லைட் எஃபெக்ட்டும் பார்த்தலாம், ஏன்னா லைட் எஃபெக்ட்டு பார்த்தா நல்லாயிருக்கும். பாருங்கள், நமக்கு பார்க்கிங் லைட்டு கொடுத்தோம் அப்படின்னா, பார்க்கிங் செம சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிக்காச்சு, பார்க்கிங் லைட்டும் போடாச்சு, வேறு லெவலில். அப்படியே சைடெல்லாம் செம சூப்பராக மாசாக இருக்குது. கலர் பாருங்கள், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் கலர்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் முன்னாடி பார்த்திங்கன்னா, ஃபைவ் ஸ்டார் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக நமக்கு மினி 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 எரியதுக்கு சூப்பராக இருக்குது. அப்புறம் பாருங்கள், ஃபுல் லைட்டு கொடுத்தோம் அப்படின்னா, ஃபுல்லாக அப்படியே மொத்தமாக லைட் ஏறுற மாதிரி, மேலேருந்து கீழே சைடு கீடு உள்ள எல்லாமே உள்ள முதற்கொண்டு பார்த்திங்க அப்படின்னா, உள்ளே பாருங்கள், இந்த மூணு சுற்றுற மாதிரி லைட் வச்சுருப்பாங்க பாருங்கள், மூணு கலர் லைட்ஸு, அந்த லைட்டெல்லாம் எரியுது. உண்மையிலேயே அதுதான் ரொம்ப சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. உள்ளே பாருங்கள், ரோஸு, பச்சை, எல்லோ அப்படிங்கிற கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே சூப்பராக, செம சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. வைப்பர் போட்டோம் அப்படின்னா, நமக்கு இந்த முன்னாடி இருக்கிற அந்த பாருங்கள் ப்ளூ கலர் லைட்டு பாருங்கள் இருக்குது, ப்ளூ ரோஸு. இது வந்து வைப்பர் போட்டால் ஸ்பீடாக, இன்னும் ஃபோர்ஸாக வச்சோம்னா ஃபோர்ஸாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும், லைட்டாக வச்சா லைட்டாக ரொட்டேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளே பாருங்கள், அனிமேஷன் கீயெல்லாம் அருமையாக கொடுத்துருக்காங்கய்யா, அனிமேஷன் கீயெல்லாம் செம சூப்பராக வேறு லெவல் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அசோக் லை லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனிமேஷன் கீ டூ கொடுத்தோம் அப்படின்னா, அசோக் லைலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணோம். ஒன் கொடுத்தோன்னா மேலே வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குள்ள பஞ்சரானா டயர் மாற்றுறதுக்கு, ஸ்டெப்னி டயர், ஸ்டெப்னி டயர் வந்து போக வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. எதுக்கும் காட்டிடுறேன் பாருங்கள், ஸ்டெப்னி டயர் மேலே வச்சுருக்கோம். ஒன் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டெப்னி போயிடும். இப்போ டூ கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து அசோக் லைலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வண்டியோட கம்பெனி வந்து காட்டுறாங்க, அசோக் லைலாண்ட் சொல்லிட்டு. அதே நேரத்தில் உள்ளே பார்த்திங்க அப்படின்னா, டூ கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சிடி வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே டெக்கில் உள்ளே போடுறாங்க பாருங்கள். பாருங்கள், டூ அனிமேஷன் கீ கொடுத்தா போடுறாங்க, மறுபடியும் டூ எடுத்ததுக்கப்புறம் அனிமேஷன் கீலேருந்து போயிடுது பாருங்கள். ரிட்டர்ன் எடுக்கிறேன், அங்கேருந்து சிடி வந்துடும் பாருங்கள், வந்துருச்சு, வேறு லெவலில் இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, அனிமேஷன் த்ரீ கொடுக்குறேன். அனிமேஷன் த்ரீ கொடுத்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து பேசஞ்சர் டோர்லாம் ஓப்பன் ஆகுது. அப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா, எமர்ஜென்சி எக்ஸிட்டும் ஓப்பன் ஆகுது. செம சூப்பராக இருக்குது, லைலாண்ட் வண்டி வேறு லெவலில் இருக்கும் போது. சரி, ரைட்டு, வண்டி எடுத்துருவோம், ரொம்ப நேரம் இங்கே நிற்க வேணாம், போய்ட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு பேசஞ்சரை ஃபஸ்ட்டு ஏற்றுவோம். ஏன்னா நம்ம வண்டிக்காக செம சூப்பராக கூட்டமான கூட்டம். நம்ம வண்டி புது வண்டி அப்படிங்கிறதுனால ரொம்ப பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. வாங்க வாங்க மக்களே, அடிச்சுக்காமல் வந்து பொறுமையாக இருங்க. ஏன்னா அடிச்சுக்காமல் பொறுமையாக இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். கோவை, கோவையிலேருந்து பழனி போகுது. பழனிக்கு போகிறவங்க ஏறிக்கிங்க, கோயம்புத்தூர்லேருந்து பழனிக்கு போகுது சீக்கிரம். நம்ம கம்பெனி வண்டி இன்னொன்று இருக்குது, பொள்ளாச்சி சைடு போகிற வண்டி. அந்த வண்டி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் லேட்டாகும். இப்போதைக்கு நம்ம பழனிக்கு போகிற வண்டி மட்டும் தான் இருக்குது. கனெக்ஷன் வண்டி, நம்ம வண்டி கரெக்டாக பஸ் ஸ்டாண்ட் விட்டு கிளம்பும் போது தான் ஆப்போசிட்டில் அந்த வண்டி வரும். அதனால் ரெண்டு வண்டி ஒரே வண்டி நினச்சிக்காதீங்க. ஒரே வண்டி தான், கம்பெனி ஒன்று தான், ஆனால் ரூட்டு மட்டும் வேறு வேறு. ஏரியா ஏரியா, பழனி போகிறது மட்டும் ஏரிக்க, பழனி போகிறது மட்டும் ஏரிக்க, வழியில் எங்கேயும் நிற்காது, பாயிண்ட் டு பாயிண்ட்டு. ரைட்டு, ஏறிட்டாங்க. அப்படியே டிரைவிங்கே பண்ணி பார்த்துற வேண்டி தான். கண்ட்ரோல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பரவாயில்ல, பர்ஃபெக்டாகவே இருக்குது, ஆல்ரெடி வச்ச மாதிரியே இருக்குது. இன்னும் சேஞ்சஸ் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது, கண்டிப்பாக கூடி சீக்கிரத்தில் பண்ணிடலாம், சேஞ்சஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு சில ஸோ சேடு, ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு, இன்னும் தட்டி தூக்கியிருப்பான். பரவாயில்ல, நம்ம பக்கத்துலேயே என்னமோ அப்படியே பொண்ணுங்களெல்லாம் உட்கார வச்சுருக்கான், அப்படியே அழகாக சைட் அடிச்சு போகிற மாதிரி. வெப்சைட்லாம் பொண்ணுங்களாக உட்கார வச்சுருக்கானுங்க பாருங்க. பசங்களை யாரையும் உட்கார வைக்கல, அம்மா லேடி யாரோ ஒருத்தர் இருக்காங்க. பரவாயில்லையா, நல்லா தான் இருக்காங்க.
ஜாலியாக ஃபன் பண்ணுறது மாதிரி இருக்குது. இடி ஷோவில் பார்த்துருப்பீங்களா பேசஞ்சர், அந்த பேசஞ்சர் தான் உள்ளே கொண்டு வந்துருக்கீங்க. அதேமாதிரி பேசஞ்சர் இன்னும் ஃபுல்லாக கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, கூடி சீக்கிரத்தில் கொண்டு வந்துடுவாங்க. கண்டக்டர் வைக்கவாங்களா என்னங்கிறது தெரில, அது கண்டிப்பாக இனிமேல் தான் தெரியும் நெக்ஸ்ட் வீடியோவில். ரைட்டு, நம்ம வண்டி அப்படியே செட்டில் போட்டுடலாம். வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மெயினாக ஷேர் பண்ணுங்கள். ஏசி என்டர்டைன்மெண்ட் பசிர் அப்படிங்கிற சேனலில் தான் இந்த மோடு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. செம சூப்பரான ஒரு மோடு, ஆன் த வேல ரிலீஸ் ஆக போகுது. அதனால் மறக்காமல் எல்லோரும் அவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மோடு க்ரியேட் பண்ணுறது நம்ம ட்ரிபிள் ஸ்ட்ரீம்லேருந்து எஸ்ஆர்எம் கேமிங் தான் பண்ணியிருக்காரு. வேறு லெவலில் சூப்பராக இருக்குது மோடு, கூடி சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. முடிஞ்சளவுக்கு உங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்தது நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.